வணக்கம். இன்றைய அழகு குறிப்பு நிகழ்ச்சியில் கூந்தல் வளர்ச்சிக்கு சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றி பார்க்கலாம். கூந்தல் வளர்ச்சிக்கும் சாப்பிடும் உணவிற்கும் தொடர்பு இருக்கிறது. வலுவான நீளமான கூந்தலை பெறுவதற்கு ஒரு சில வகை உணவு வகைகளை தவறாமல் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். கூந்தல் வளர்ச்சிக்கும் சாப்பிடும் உணவிற்கும் தொடர்பு இருக்கிறது. வலுவான நீளமான கூந்தலை பெறுவதற்கு ஒரு சில வகை உணவு வகைகளை தவறாமல் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். கூந்தல் ஆரோக்கியத்திற்கு புரதம் அவசியம். முட்டையின் புரதம் அதிகம் நிறைந்திருக்கிறது. அது கூந்தல் அடர்த்தியாக வளர்வதற்கு தூண்டுகோலாகவும் விளங்குகிறது. ரோம கால்களின் வளர்ச்சிக்கு இரும்பு சத்து அவசியமானதாக இருக்கிறது. உடலில் இரும்பு சத்து குறைபாடு ஏற்பட்டால் முடி உதிர்வு தவிர்க்க முடியாததாகிவிடும். அதை தவிர்க்க இரும்பு சத்து அதிகம் கொண்ட கீரை வகைகள், பச்சை இலை காய்கறிகளை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். தினமும் ஒரு எலுமிச்சை பழத்தை உள்ள சாறு பருகுவதும் நல்லது. அதில் இருக்கும் வைட்டமின் சி கொலாஜன் உற்பத்திக்கு அவசியமானது. அது தலைமுடியை வலுவாக்க உதவும், கூந்தல் வளர்ச்சியையும் மேம்படுத்தும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் முடி வளரவும் கூந்தலை வலுப்படுத்தவும் உதவும். பாதாம் மற்றும் வால்நட் வகைகளில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகம் இருக்கிறது. ஆலி விதைகளை மதிய உணவுடன் சேர்த்துக் கொள்வதும் முடி வளர்ச்சியை அதிகரிக்க செய்யும். முழு தானிய வகைகளில் இரும்பு, துத்தநாகம், வைட்டமின் பி போன்றவை நிறைந்திருக்கின்றன. மேலும் அதில் இருக்கும் பயோட்டினும் முடி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தினமும் கேரட் ஜூஸ் பருகுவதும் கூந்தல் வளர்ச்சிக்கு வித்திடும். அதில் இருக்கும் வைட்டமின் ஏ ரோம கால்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. அவகாடோவும் வைட்டமின் இ நிரம்ப பெற்ற காலை உணவுடன் சாலட்டாக அதனை சாப்பிடலாம். இன்றைய நிகழ்ச்சியில் முடி வளர்ச்சிக்கு சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றி நாம் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நாம் மேலும் இதே போல் மற்றும் ஒரு அழகு குறிப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.